சினோபாம் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட சிலருக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கடற்பரப்பில் தீப்பற்றி எரிந்து தற்போது மூழ்கிக் கொண்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலை சுற்றி பாரிய எண்ணெய் கசிவை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன என்று நியூசிலாந்தில் உள்ள ஸ்கை நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே தீப்பற்றி எரிந்து மூழ்கிக் கொண்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலிலிருந்து பாரிய இரும்பு மிதவையொன்று கரை ஒதுங்கியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திருத்தப்பட்ட புதிய எரிபொருள் விலைகளை அறிவித்த சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து அரசாங்கத்தை கடுமையாக சாடியுள்ளார். அடுத்த மாதத்திற்குள் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கினால் விரைவில் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனியே தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்தை அடுத்து 100,000 அமெரிக்க டாலர்களை உடனடி உதவியாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது. நாட்டில் வாகனங்களின் விலை அதிகரிப்பு 4 அடிப்படையில் ஏற்பட தொடங்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையை பொறுத்தமட்டில் வளர்ந்த பெண் உட்பட சிறுமி ஒருவர் கூட அச்சமின்றி செல்லக்கூடிய சூழல் இல்லை. இதனை எண்ணி நாம் அனைவரும் வெட்கமடைய வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாலை பகுதியில் மோட்டார் செல்கள் மீட்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைவாக குறித்த மோட்டார் செல்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ் மிருசுவில் பிள்ளையார் கோவில் மீது டிப்பரால் மோதி இடித்தவர் கைது செய்யப்பட்டதுடன் டிப்பர் வாகனம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது. யாழ் வட்டுக்கோட்டை மாவடி கண்ணகையம்மன் கோவிலுக்கு முன்பாக நேற்று மதியம் 2 மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மாணவி ஒருவரின் தங்க சங்கிலியை அறுத்து சென்றிருக்கின்றனர். மக்களுக்கு சேர்த்திறனான மற்றும் பயனுள்ள சேவையை பெற்றுக் கொடுப்பதை நிறுவன தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை அலரி மாளிகையில் வைத்து தெரிவித்துள்ளார். சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடுவில் பிரதேசத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து திருடிய இருவர் ஊர் மக்களால் நையப்புடைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.